அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸ்தஹப்பு லிமன் தஹலல் மஸ்ஜித அன் யுஸல்லிய ரகஅத்தைன் கப்ல் ஜுலூஸ் வதுஸம்மா ஹாதிஹி ஸலா தஹியத்துல் மஸ்ஜித். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ஃபிக்ஹு பாடத்தில் நஃபிலான வணக்கங்கள், அதனுடைய மகத்துவங்கள் இடம்பெறுகின்றன. அவ்வேளை நாம் ஃபர்லு தொழுகிறோம். அந்த தொழுகைக்கு முன்னாலே சுன்னத், தொழுகைக்கு பின்னால் சுன்னத் நஃபில்களெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோமே, அதில் நிறைந்த பரக்கத் இருக்கிறது. ஃபர்லு தொழுதால் மட்டும் போதும் என்று நாம் நினைக்கக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் வெளியே இருந்தாலும் கூடிய மட்டிலும் இயன்ற மட்டிலும் அதனுடைய முன் சுன்னத்துக்கள் பின் சுன்னத்துக்கள் நஃபிலான வணக்கங்களையும் சேர்த்து நாம் நிறைவேற்றினோம் என்றால் அதில் நிறைந்த ஒரு பரக்கத்து இருக்கிறது. உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நவிந்தார்களே. அதனுடைய விளக்கம் என்ன? ஏதாவது வணக்க வழிபாடுகள் நடைபெற்று கொண்டே இருக்கட்டும், அப்படி நடைபெற்று கொண்டிருக்குமானால் அந்த குடும்பத்திற்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, அமைதி இருக்கிறது, விமோசனம் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை நெருக்கம் கிடைக்கும். நீண்ட நெடிய ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம், அடியான் என்னை நெருங்குவது நஃபிலான வணக்கங்களை வைத்துத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ குதுசியிலே பேசுகிறான். அதன் மூலமாக அவன் பார்க்கும் கண்ணாக, கேட்கும் செவியாக, நடக்கும் காலாக, பற்றும் கையாக நான் மாறுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நம்முடைய உடம்பிலே அல்லாஹ்வுடைய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, உடம்பில் நல்ல ஒரு பலம் கிடைக்கிறது. மட்டுமல்லாமல் நாம் இறையச்சத்தோடு வாழ வாய்ப்பு உண்டாகும். நஃபிலான வணக்கங்களில் நாம் ஈடுபடுகிற போது எந்த ஒரு தவறான செயல்களையும் நாம் ஈடுபட மாட்டோம். நம்முடைய பார்வையை தாழ்த்தி வாழ்வோம். பார்க்கக்கூடாத விஷயங்களை நாம் பார்க்க மாட்டோம். இதுதான் இந்த ஹதீஸுடைய ஒரு விளக்கம். இப்படி நிறைய பேரை நாம் பார்க்கலாம், ஃபர்லு தொழுததோ கையோடு அவர்கள் புறப்பட்டு போவதை பார்க்கலாம். அந்த நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும், என்ன மட்டும் நீங்கள் சுன்னத் நஃபீல்களை நிறைவேற்றுங்கள் என்று குறிப்பாக இளைஞர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் நஃபிலான வணக்கங்களுக்கு சிறப்புகள் அதிகம் இருக்கிற காரணத்தினாலே அது பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் பெரும்பாலும் தெரிந்து வைத்திருக்கிறோம், அவ்வேளை தொழுகைக்கு முன்னே பின்னே எது நஃபில் இருக்கிறது, எது சுன்னத் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். இருந்தாலும் ஞாபகப்படுத்துவதற்காக நாம் சொல்லுகிறோம். சுபுஹ் தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 ரக்காத்துகள், அதற்கு முன்னாலே சுன்னத் 2 ரக்காத். அந்த சுன்னத்துக்கு சுன்னத்து அக்கதா என்பார்கள், மிக முக்கியமாக நிறைவேற்ற வேண்டிய சுன்னத், அதை விட்டுவிடவே கூடாது. குதிரைகள் உங்களை துரத்தி வந்தாலும் கூட அதை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் பெருமானார் பேசுகிறார். அந்த காலத்துக்கு ஏற்ப சொன்னார், எவ்வளவு அவசரமான காரியமாகவும் பதஷ்டமான காரியமாக இருந்தாலும் சுபுஹ்னுடைய முன் சுன்னத்தை நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சுன்னத்து முஅக்கதா என்று சொல்கிறார்களோ தன்னிச்சையாக சுயேட்சையாக இவர்கள் சொல்லவில்லை, எல்லாம் அந்த சுன்னத்துகளை பற்றி பெருமானார் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் அதை சுன்னத்து முஅக்கதா என்று ஃபிக்ஹு கலை வல்லுநர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். லொஹர் தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் லொஹருடைய முன் சுன்னத் சுன்னத்து முஅக்கதா, மிக முக்கியமாக நிறைவேற்ற வேண்டியது. லொஹருடைய ஃபரல் 4 ரக்காத் இருக்கிறது. அதே போன்று லொஹருடைய ஃபரலுக்கு பின்னாலே 2 ரக்காத் சுன்னத்து முஅக்கதா இருக்கிறது. அடுத்து 2 ரக்காத் நாம் தொழுதோம் என்றால் அது நஃபிலாக ஆகிவிடும், அது உபரியாக ஆகும். தொழுதுவதனால் நமக்கு நன்மை இருக்கிறது. சுன்னத்தும் அக்காதவை முக்கதாவை நாம் விட்டுவிடக்கூடாது. அசர் தொழுகையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபர்லு தொழுகைக்கு முன்னாலே ஒரு 4 ரக்காத் தொழுகின்றோமே அசருடைய ஃபர்லுக்கு முன்னால், அது முக்கதா கிடையாது, ஹையர முக்கதா தான். ஆனால் அதற்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது, பறக்கத்து இருக்கிறது. அசருடைய ஃபர்ல் 4 ரக்காத் இருக்கிறது. மகரிபு தொழுகைக்கு முன்னாலே நம்முடைய மதுகப்பிரகாரம் சுன்னத்து கிடையாது. எடுத்த மாத்திரத்தை அதுக்கு நிறைய ஹதீஸுகள் ஆதாரம் இருக்கிறது. அந்த 3 ரக்காத் ஃபரல் நாம் நிறைவேற்றுகிறோம். அதற்கு பின்னாலே அருமை சகோதரர்களே சுன்னத்து முஅக்கதா 2 ரக்காத் இருக்கிறது. மக்ரிபு தொழுகைக்கு பின்னாலே சுன்னத்து முஅக்கதா முக்கியமான சுன்னத் இருக்கிறது. இஷா தொழுகை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்கு முன்னாலே நாம் 4 ரக்காத் ஃபரலுக்கு முன்னாலே நாம் தொழுகிறோமே அது சுன்னத்து முஅக்கதா கிடையாது, அதில் நன்மை இருக்கிறது. ஃபரல் 4 ரக்காத் இருக்கிறது,
இஷாவிலே, இஷாவிலே பின்னால் சுன்னத்து முஅக்கதர் என்ற காத்திருக்கிறது. நஃபில் நிறைவேற்றக்கூடியவர்கள் நிறைவேற்றுகிறோம். வித்ர் வாஜிப் மிக முக்கியமான தொழுகை, அது வாஜிபாக இருக்கிறது. நாம் ஃபர்லை எப்படி கலா செய்ய வேண்டுமோ அதே போன்று வித்ர் வாஜிபையும் நாம் கலா செய்ய வேண்டும். ஒரு கால் நமக்கு இஷா தொழுகை தவறிவிட்டால் அருமை சகோதரர்களே, அந்த இஷா தொழுகையை நாம் எடுத்து கலா செய்கின்ற போது சுன்னத்தை நாம் கலா செய்வது, அது நம்முடைய கலாவிலே நம்முடைய இஷ்டம் அது. ஆனால் வித்ர் வாஜிபை நாம் என்ன செய்ய வேண்டும், அவசியமாக நாம் கலா செய்ய வேண்டும். ஜும்மா தொழுகையை நாம் நிறைவேற்றினோம் என்றால் ஜும்மாவுடைய ஃபரல் 2 ரக்காத்துக்கு முன்னாலே 4 ரக்காத்து சுன்னத்து முஅக்கதாவாக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நாம் மக்களை பார்த்து பேசுகின்றோம், அன்பு நண்பர்களே நீங்கள் விரைவாக வாருங்கள், ஜும்மா தொழுகைக்காக வேண்டி பாங்குளிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்கின்ற அந்த வசனத்தை நாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஃபரல் 2 ரக்காத் தொழுதது போக ஜும்மா தொழுகைக்கு பின்னாலே சுன்னத்து முஅக்கதர் 2 ரக்காத் இருக்கிறது. சுன்னத்து முஅக்கதர் 2 ரக்காத் இருக்கிறது. சில பேர் சில அறிஞர்கள் கூறுகிறார்கள் சுன்னத்து முஅக்கதர் 4 ரக்காத்து. இப்போது நாம் 4 ரக்காத்துகள் தான் தொழுது கொண்டிருக்கிறோம். எனவே ஜும்மாவுக்கு முன்னால் 4 ரக்காத்து சுன்னத்து முஅக்கதர் ஃபர்லுக்கு முன்னாலே, அடுத்து ஜும்மா தொழுகைக்கு பின்னாலே 4 ரக்காத்து சுன்னத்து முஅக்கதர். ஈதையின் தொழுகை பொறுத்தவரை அருமை சகோதரர்களை பெரியவர்களே, ஈது தொழுகைக்கு முன்னாலும் பின்னாலும் நஃபில்கள் கிடையாது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபில் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்று நாம் ஹதீஸில் ஓப்பனாக தெல்ல தெளிவாகவே நாம் பார்க்கிறோம். எனவே ஈதையின் ஈதுல் ஃபித்ராக இருக்கட்டும், ஈதுல் அதஹாவாக இருக்கட்டும், முன்பின் அதற்கு சுன்னத்துகள் நஃபில்கள் கிடையாது. அந்த 2 ரக்காத்தான் வாஜிபாக இருக்கிறது. வாஜிபி 2 ரக்காத்தை நாம் நியத்து செய்து கொடுக்குறோம் அல்லவா. அதே போல் தான் தராவி எடுத்துக்கொண்டோம் என்றால் அது 20 ரக்காத் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் தராவியோடு சேர்த்து நாம் வித்ர் வாஜிபை தொழுகிறோமே, அது வாஜிப் நாம் தெரிந்த ஒரு விஷயம். எனவே இது 5 வேளை தொழுகைக்கு முன்னே பின்னே இருக்கக்கூடிய சுன்னத்துக்கள் நஃபில்கள். இது அல்லாத வேறு சில நஃபில்கள் இருக்கிறது, இயன்று மட்டும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு தனிச்சிறப்பை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சொல்கிறார். பள்ளிவாசலில் நுழைந்த உடனே பிரவேசித்த உடனேயே தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிவாசல் காணிக்கை 2 ரக்காத்து தொழுது விடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது 5 வேளை தொழுகை நேரத்தில் மட்டுமல்ல, ஜனாசாவுக்காக வருகிறோம், சற்று நேரம் நாம் காத்திருக்கிறோம், உள் பள்ளியில் நாம் நுழைகின்றோம், நுழைந்த உடனேயே நாம் 2 ரக்காத் தொழுது விடுவது. மற்ற நேரங்களிலையும் கூட அமர்வதற்கு முன்னாலேயே தொழுது விட வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் தொழுகையை நாம் வந்து அமர்ந்து ஏதாவது வேறு பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்னாலேயே சரி, அப்படி அமர்ந்து விட்டாலும் கூட ஃபலா பாசபிஹி, தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அதே சமயத்தில் பள்ளிவாசலில் நுழைஞ்ச உடனே நமக்கு வேறு ஏதாவது கலா தொழுகை இருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற நினைப்பு நமக்கு வருமானால் தஹியத்துல் மஸ்ஜித் சேர்த்து நாம் நியத்து செய்து கொண்டோம் என்றால் அந்த நன்மையும் நமக்கு சேர்த்து கிடைக்கும். நாம் எந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோமோ நிறைவேற்றுகின்ற போதே தஹியத்துல் மஸ்ஜிதையும் சேர்த்து நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும். அதே போல் தஹியத்துல் உது இருக்கிறது, உதுவுடைய தஹியத் 2 ரக்காத் இருக்கிறது. வீட்டிலேயோ பள்ளிவாசல்லையோ எங்கே நாம் ஒலு செய்தோம் என்றாலும் அந்த உடம்பிலே உள்ள அந்த ஒலு செய்த அந்த நீர் காய்வதற்கு முன்னாலே கபுல ஜஃபாஃபில் ம நீர் அந்த தண்ணீர் காய்வதற்கு முன்னாலேயே நாம் 2 ரக்காத் தஹியத்துல் உது என்று சொல்லி தொழுவது. பிலால் ரதியல்லாஹு அவர்களுக்கு அந்த பாக்கியம் தான் கிடைத்தது. எனக்கு முன்னாலே நீ செல்வதை, சொர்க்கத்தில் செல்வதை நான் பார்த்தேனே, அப்படி என்ன நீ நல்ல காரியம் செய்கிறாய் என்று பிலால் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து பெருமானார் கேட்டபோது ஒன்றுமில்லை யார சொன்ன, ஒலு செய்தால் 2 ரக்காத் தொழுகிறேன், அதனுடைய பலன் தான் நீ எனக்கு முன்னாலே நீ செல்கின்ற காலடி ஓசையை நான் கேட்டேன் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பிரபல்யமான ஒரு சம்பவம் அருமை சகோதரர்களே. சொர்க்க பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் தஹியத்துல் உதுவுடைய தொழுகை மூலமாக. துஹா 4 ரக்காத் தொழுகிறோம் பகலில் ஒரு 10 மணி 10:30 மணிக்கு. அந்த 4 ரக்காத் என்றல்ல 12 ரக்காத் வரை தொழுதற்குனால ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இஸ்திகாரா தொழுகை அது 2 ரக்காத். சலாத்துல் ஹாஜத் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம் ஏதாவது தேவைகள் இருக்கிற 2 ரக்காத்து தொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பது. அதே போன்று அருமை சகோதரர்களே, ஈது பெருநாளிலே அந்த இரவு தொழுவது, ஈதுல் ஃபித்ரி ஈதுல் அதஹா, அந்த இரவில் எவ்வளோ தொழுகிறோமோ சவாப் இருக்கிறது. அதே போல் துல்ஹஜ் 10 நாட்களையும் அந்த இரவு நேரங்களில் தொழுது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஷாபான் மாதத்திலே அந்த 15ஆம் இரவிலே
லைலத்துல் பராத்திரை தொழுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட நன்மையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நஃபிலான தொழுகைகளை ஜமாத்தோடு நாம் தொழுவதாக இருந்தால் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை விளம்பரம் பண்ணக்கூடாது. அது மக்ரூஹாக இருக்கிறது. யுக்ரஹுல் இஜ்திமாவு அலா இஹியாய் லைலத்து மின் ஹாதிஹில் லயாலி இதா கானல் இஜ்திமாவு பி ததாயின். எல்லோருமாக நஃபில் வணக்கங்கள் சேர்ந்து தொழுவதாக இருந்தால் நஃபில் வணக்கங்களுக்கு வாருங்கள். பரலுக்கு நாம் அழைக்கின்றோம் அல்லவா, அதே போன்று எல்லோரும் இந்த நஃபில் வணக்கங்களை கலந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பது மக்ரூஹாக இருக்கிறது என்கின்ற இந்த சட்டத்திட்டங்களை தெரிந்து நாம் செயல்பட அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிதா வரஹம்துலில்லாஹி ரப்பில்.